வெல்கம் டு ஐவர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் பாலக் பக்கோடா செய்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்காக ஒரு கட்டு பாலக் கீரை எடுத்துருக்கிறேன். கீரையை இந்த மாதிரி நம்ம தண்டு இல்லாமல் இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி எடுத்த அப்புறம் அதை நல்லா கழுவி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. அதோட இப்போது ரெண்டு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன். அதையும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். சீவலில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு இஞ்சி சேர்த்தா. இப்போது ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. அதோட மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது அதோட ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பாலக்கை சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். கையை போட்டு பிசையணும்னு தேவையில்லை. நம்ம ஸ்பூனாலேயே இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி எடுத்தாலே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா கீரையில் கொஞ்சம் ஈரம் இருக்கும். அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி விரிஞ்ச தவாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய போட்டு எடுக்கலாம் ஒரே நேரத்தில். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி கையாலேயே கிள்ளி கிள்ளி போட்டால் நம்மளோட பக்கோடா ரெடி ஆகிடும். தீயை ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. மிதமான தீயிலையே பொரிச்சு எடுக்கணும். ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், கலரும் பச்சையாக இருக்கும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக கீரையோட பச்சை கலர் தெரியும். அவ்வளோதான், நம்மளோட பக்கோடா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கீரையை விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், இதை சாஸோடு நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஐவர் கிரியேஷன்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.